மதுரையில் மாநகராட்சி குடிநீர் குழாயில் கழிவுநீர் கலந்து விநியோகம் செய்யப்படுவதாக குற்றச்சாட்டும் பொதுமக்கள் வாக்களித்ததற்கு பலனாக கழிவுநீரை குடிக்க வைப்பதா என கேள்வி எழுப்புகின்றனர். இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பு. மதுரை மாநகராட்சி 23 மற்றும் 27 பகுதிகளான செல்லூர், கட்டபொம்மன் நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் குடிநீர் குழாய் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. கடந்த 2 மாதங்களாக இந்த பணிகள் மந்தகதியில் நடைபெற்று வருவதால் அனைத்து தெருக்களின் முன்பாகவும் பள்ளங்கள் தோண்டப்பட்டு அதில் மழைநீர் தேங்கி தற்போது ஆள் விழுங்கும் பள்ளங்களாக மாறியுள்ளது. இதனால் பொதுமக்கள் கடும் சிரமங்களை சந்தித்து வருகின்றனர். டிரைனேஜுக்காண்டி தோண்டினாங்க, தோண்டி இது 1.5 மாதம் ஆச்சு, மூட மாட்டேங்கிறாங்க. கேட்டால் இந்த வரணும் அவங்க வரணும் அடைக்கணும் வைக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது ஒன்று, குடி தண்ணி நல்ல தண்ணியே வரமாட்டேங்குது, சாக்கடை தண்ணி சேர்ந்து தான் வருது. நேற்று கூட ஒரு சின்ன குழந்தை விழுந்துடுச்சு, அவர் பக்கத்தில் உட்காந்து தூக்கினாங்க. இது பெரிய ஆள் விழுந்தாலும் பரவாயில்ல, சின்ன பிள்ளை வந்து எப்படி அது அது தெரியுமா? பெரிய ஆள் இருந்தாலும் சிரமம், 6 நாள் சிரமம் தான். ஒரு 10 நாள் 20 நாள் வேலை பார்க்கலாம், இப்போ 1.5 மாதம் கணக்கில் என்ன ஆகுறது பாருங்கள். கவுன்சிலர்கிட்டையும் சொல்லியாச்சு, எல்லார்ட்டையும் சொல்லியாச்சு, அவங்களும் என்ன முடிஞ்ச மட்டும் அவங்க சொல்கிறாங்க, மேல இடத்துல சொல்கிறாங்க, வந்து பார்க்கல. இன்னைக்கு கவுன்சிலர் எல்லாரும் சேர்ந்தால் மறியல் பண்ணியிருக்காங்க, மக்களோட பிரதிநிதி சொல்லியுமே எடுபடலை, அப்புறம் நாங்கள் சொல்லி எப்படி எடுபடும்? மேலும் இப்பணிகளால் அந்த பகுதி குடிநீர் குழாய்களில் கழிவுநீர் மட்டுமே வரும் அவலமும் அரங்கேறி வருகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்போது மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து கண்டன முழக்கங்களை எழுப்பினர். மழை பெஞ்சிச்சுன்னா சகதி, அப்படியே பெரியவங்கள வலிக்கு, எந்த பக்கம் பாதை இல்லை, எப்படி போவாங்க? எத்தனை நாள், 2 மாசத்துக்கு இங்கிட்டு போக முடியுமா? நாங்க 6 ஒரு வாரமா கடையும் திறக்கல, 6 கடையும் பூட்டி போட்டு வியாபாரம் இல்லாம நாங்க பாதிக்கப்பட்டிருந்தோம். வரவங்க அப்படியே சரட்டுன்னு வலிக்கு உள்ள விழுந்துட்டாங்க, சரட்டு ஜல் ஜல்ன்னு போய் அங்கிட்டு போயிட்டாங்க, இங்கிட்டு விழுந்துட்டாங்களா போச்சு. 2 பிள்ளை இங்க விழுந்து நலவழிக்கு ஒருத்தவங்க பிடிச்சாங்க, அதுக்குமே கொண்டு சாக்கடை தண்ணி நோயினால எது பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லி எவ்வளவோ காசை செலவழிச்சுக்கிறாங்க, இதுக்கு வந்து இது பண்ண மாட்டேங்கிறாங்க. இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானப்படுத்தினர். மக்களும் திமுகவிற்கு வாக்களித்ததற்கு குடிநீருக்கு பதில் கழிவுநீர் விநியோகம் செய்யப்படுவதாக நொந்து கொண்டே கலைந்து சென்றனர். சாலை, குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதி இல்லாமை குறைபாடுகள் குறித்த புகார்கள் காது கொடுத்து கேட்க மாநகராட்சி தயாராக இல்லை என்றும், சாக்கடை நீரை குடிக்கும் நிலை உள்ளதாகவும் மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இனியாவது மக்கள் பணியில் கவனம் செலுத்துமா மதுரை மாநகராட்சி?